என் பேர் வந்து அம்சா. ரேஷன் கார்டு வந்து எடுத்து கொடுத்தா அவங்க ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஃபார்ம் கொடுத்தா ஃப்ளோ பண்ணி நம்ம கொடுக்கணுமா? ஃப்ளோ பண்ணி கொடுத்தா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஃபோனு எடுத்துகிட்டு போகணுமா? எடுத்துகிட்டு போய் பேங்க்கு புக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்க 1000 ரூபாய் எங்களுக்கு போடுறேன்னு இருக்காங்க மாசமானா. 1000 ரூபாய் கொடுக்குறது என்னதை பார்க்குறோம், ஏதோ எப்படி சொல்கிறதுனே தெரியல. 1000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதுமா சொல்லுங்க பார்க்கலாம். வலவாசியை பார்த்தா அப்படி இருக்கு எங்களால், நாங்கள் இதை பற்றி என்னன்னு பேச முடியுது வந்து கொடுக்குறாங்க, நாங்கள் எழுதி கொடுக்குறோம் அவ்வளோதான். அவங்கக்கிட்ட போய் எதுவுமே நாங்கள் பண்ண முடியாது, பேசவும் முடியாது இல்லையா? என்னன்னு நாங்கள் போய் பேசுறது அவங்கக்கிட்ட போய் நாங்கள். என் பேர் திலகவதி, விக்டோரியா ஹாஸ்டல் பின்புறத்துலேருந்து பேசுகிறேன். இந்த 1000 ரூபாய் டோக்கன் கொடுக்கறதுக்கோசம் வந்திருக்காங்க. இது 1000 ரூபாய் டோக்கன் கொடுக்க வந்திருக்காங்க. அந்த காசு 1000 ரூபாய் வந்தால் இப்போ எங்கள் செலவு கொஞ்சம் உதவும், அதனால இப்போ கொடுக்கறதுக்கோசம் ரேஷன் கார்டில் இருந்து ஆள் வந்திருக்காங்க. எப்படி பார்க்குற விலைவாசி அதிகமாக இருக்கு, 150 ரூபாய் விற்குது விலைவாசி. இவ்வளோ இருந்துட்டு இந்த 1000 ரூபாய் என்ன இதுக்கும் தான் ஒரு உதவி ஆகும். அவ்வளோதான், எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். ஒருத்தங்களை கொடுத்து ஒருத்தங்க கொடுக்காம இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே கொடுக்கணும். கொடுத்தா நல்லாயிருக்கும். அதெல்லாம் கேட்கல, ரேஷன் கார்டை கேட்டாங்க. கேட்டுட்டு டோக்கன் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிக்கின்னு ஃபோன் நம்பர் கேட்டு கொடுத்துட்டு போனாங்க. எப்போ வந்து இந்த ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் சொன்னாங்க? 24ஆம் தேதி வந்து அங்கே முகாமி போடுவோம், அங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.